ரிஷபராசி என்பர்கள். அப்பப்போ நிறைய விஷயங்கள் லாபம் உண்டு, சில விஷயங்களில் விரயம் உண்டு, மருத்துவ ரீதியான விரயம். அவளுக்கு உடம்பு ஆரோக்கியமாகிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். படிப்புக்காக விரயம், நல்லா படிக்கிறாளே சந்தோஷம். கல்யாண விரயம், சுப விரயம் தானே இது, அது வரைக்கும் சந்தோஷம். பிரசவத்துக்காக, ஐயோ தெய்வ அனுகிரகத்தில் குழந்தை வந்தாச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் விரயம்னே நினைக்காதீங்க, இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி நீங்கள் சாப்பாட்டுக்காக விரயம் பண்ணுறது, அதுவும் நல்லது தான். ஆக இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அவசியமான விரயம், அனாவசியம் இல்லை, அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விரயமாகிறது பார்த்தலா, அதுதான் உங்களுக்கு விரயம். அதனால் இதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தமே படாதீங்க. இதெல்லாம் என்னென்ன தேவைகளோ எல்லாம் தேவையும் பூர்த்தி ஆகிடும். பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவா, ஒரு நிறையா பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு இனிமேல் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய ஆர்டர்ஸ் கையில் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.